ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டமாக. வெல்கம் டு ரொம்ப ஈஸி. நான் உங்க முகமது ரியாஸ். யூடியூப் வீடியோஸ்ல போடுற தம்னைல்ஸ் இருக்குது, அந்த தம்னைல்ஸ் ஒரு புக்கோட கவர் மாதிரி, ஒரு சினிமா போஸ்டர் மாதிரி. அந்த எப்படி போயிட்டு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அதை பார்த்தோம்னா டக்குன்னு அட்ராக்ட் ஆகி வீடியோக்குள்ள இழுத்துட்டு வர வைக்கிறது தம்னைல் தாங்க. தம்னைல்னால வீடியோ வியூஸ் கிடைச்சிடும், சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைச்சிருவாங்க. ஆஹா, இப்படி ஒரு வீடியோ பார்க்காம இருந்தா தெரியாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபரும் கிடைக்க வைக்கிறது தம்னைல். தம்னைல சில முக்கியமான ஐ கேச்சிங்காக செய்ய வேண்டிய சில வேலைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ லென்த்தியாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எப்பவுமே ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட தம்னைலை பற்றி நீங்கள் முதலே வந்து ஐடியா பண்ணி வச்சுருங்க. முதல்ல கஸ்டம் தம்னைல் போடுறதுக்கு யூடியூபே வந்து மூணு டிஃப்ரெண்ட்டான ஒரு தம்னைல வந்து அதே வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோலேருந்து கஸ்டம் தம்னைல் போடுறதுக்கு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து மொபைலை வெரிஃபை பண்ணி வச்சுக்கிறது முக்கியமான சப்ஜெக்டுங்க. ரெண்டாவது, உங்கள் தம்னைல்ஸ் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும். ரெட்டு, பிளாக், ஒயிட், இந்த மூணு கலரை தவிர்த்துருங்க. யூடியூபோடைய வெப்சைட்டோட பேசிக் கலர் என்னன்னு யோசனை பண்ணி பாருங்கள். ரெட் கலர் லோகோ, பிளாக் கலர் லெட்டர்ஸு, ஒயிட் பேக்ரவுண்ட். நீங்கள் அதே மாதிரி கலர் ஸ்கீமில் நீங்கள் தம்னைல் உங்களோட தம்னைலையும் போட்டீங்கன்னு சொன்னால் அது என்ன ஆகுதுங்க, அது அந்த வெப்சைட்டோட மிங்கில் ஆயிரும், தெரியாது, அமுந்து போயிடும், உள்ளே போயிடும். ஆனால் அடிக்கிற மாதிரி எரிக்கிற பச்சை கலர், எரிக்கிற ப்ளூ கலர், அதே மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட் கலரில், டல் கலரில் இருக்காமல் கான்ட்ராஸ்ட் கலரில், யூடியூபுடைய வெப்சைட்டுக்கு ஆப்போசிட்டான கலரில் அந்த மாதிரி போட்டுக்குங்க. தம்னைல ஹியூமன் ஃபேஸஸ்க்கு ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி இருக்குது. மனித மனம் வந்து முகத்தை பார்க்கும்போது டக்குன்னு அட்ராக்ட் ஆகிறாங்க. நீங்கள் உங்கள் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படி கண்ணை விடுச்சு ஆச்சரியப்படுற மாதிரி, சோகமாக இருக்கிற மாதிரி, இல்லை ஒரு அப்படி சிந்திக்கிற மாதிரி, இப்படி பலவிதமான எமோஷன்ஸ் வந்து ஃபேஸில் காமிச்சு நீங்கள் தம்னைல போட்டீங்கன்னு சொன்னால் அது அதை பார்த்துட்டு டக்குன்னு ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள், எழுத்துக்கள் ஆட் பண்ணுங்கள், பெரிய போல்டு லெட்டர்ஸாக ஒரு 10 எழுத்து, 2 வாரத்தை 3 வாரத்துக்குள்ள போடுங்க. நீங்க உங்க வீடியோக்கு போற ஃபுல் லென்த் டைட்டிலையும் வந்து என்ன பண்ணக்கூடாது, 500 ரூபாய் செலவில் 3 சுற்றுலா எப்படி போகலாம் அப்படிங்கறது டைட்டில் வச்சிருக்கிறீங்க. அதையே அந்த சின்ன தம்னைலுக்குள்ளயும் வந்து 500 ரூபாய் செலவில் 3 சுற்றுலா அப்படின்லாம் போடாதீங்க. சிம்பிளா கடவுளின் தேசம், காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்றாங்களா கேரளாவை, கடவுளின் தேசம் அப்படின்னு போடுங்க. இல்லையா நேச்சர்ஸ் பியூட்டி அப்படி ஒரு 4 நறுக்கு தெரிச்ச மாதிரி, வெட்டோன்னு துண்டு ரெண்டுங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது மட்டும் போடுங்க. வாவ் அப்படின்னு மட்டும் போடலாம், அமேசிங் அப்படி ஏதாவது எழுத்து இருக்கணும். ஆனால் இப்படி தான் இருக்கணும் தேவையில்லை. ஒரு கேக்கே பண்ணுறீங்க, நோ அதில் வளவளவளான்னு வந்து நோ எக், நோ மைதா, நோ இது இப்படி எல்லாமே போடுறத விட சிம்பிளாக எம்மி இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் தம்னைல்ஸில் கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஏரோ மார்க்கு, ரவுண்டு குறியீடு பண்ணுறது, இல்லைன்னா இப்படி வந்து விக்டரி வி சிம்பிளோ இந்த மாதிரி சிம்பிள்ஸோ ஒரு கிராஃபிக்ஸோ அந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் உங்கள் தம்னைல்ஸில் ஆட் பண்ணிக்கிங்க. இன்னும் தம்னைல் சம்மந்தமான இன்னும் வந்து கண்டினியூஸான வீடியோக்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் போகிறேன். இது மாதிரி யூடியூபுடைய க்ரோத்துக்கு உண்டான டுட்டோரியல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.